ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தை பொறுத்தவரையும் எல்லாத்தோட ஃபீட்பேக் நாங்கள் கலெக்ட் பண்ணவரையும் என்ன சொல்கிறாங்கன்னா, போனோம்னாவே எங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தாங்க கிடைக்கிது. ஆனால் போனோடனே அவங்க சொல்கிறது டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், போனோடனே நம்ம டெஸ்டஸ் வந்து நிறைய எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது நெசசரியா, எதுக்காக போனோடனே டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது மேம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் வர எல்லா கப்பிள்ஸ்க்குமே நாங்கள் டெஸ்ட் எடுக்க சொல்கிறது கிடையாது. அவங்க வந்து ரீசன்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் 3 to 6 months கேப்பில் நல்ல ரெப்யூட்டடான லேப்ஸில் டெஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுடைய பழைய ரிப்போர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான். ஸோ திரும்பி திரும்பி அவங்கள வந்து ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸ் எடுங்க, சிமன் அனாலிசிஸ் எடுங்க, டியூப் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறதில்ல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்களுடைய பழைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குது, அது எந்த அளவுக்கு வந்து ரிலையபிளான பிளேஸில் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்து, நல்ல ரெப்யூட்டட் லேப்ஸு சர்டிஃபைட் லேப்ஸோட ரிப்போர்ட்ஸாக இருந்தால் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுறோம். பட் அவங்கக்கிட்ட பழைய ரெக்கார்ட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருந்ததுன்னா, தேவையான ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸு, செமன் அனாலிசிஸ், டியூபல் இவாலுவேஷன், ஸ்கேனிங், இது எல்லாமே நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். ஏன்னா ரிப்பீட் பண்ணினோம்னா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி இருக்குது. நம்ம ஒருத்தருடைய வெளிப்புறத்தை பார்த்து சிகிச்சை கொடுக்க முடியாது. அவங்க உடலுக்குள்ளார என்ன நடக்குது, ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது, கருமுட்டைகள் எப்படி இருக்குது, கணவருக்கு உயிரணுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, உடம்புக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து அவங்களுக்கு தேவையான சரியான சிகிச்சையை கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லா தம்பதியினருக்கும் சரியான அறிவுரை போய் சேரும். நிறைய பேர் வந்து இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும்.